உங்க கைப்பட்டதுன்னா எனக்கு ஐஸ்கிரீம் பத்தி நல்லா தெரியும். என் ஃப்ரெண்ட் ஐஸ்கிரீம் கிடைச்சிருக்கு, அதனால தான் பாத்தோம் ஐஸ்கிரீம் ஃபேக்டரி. ஆனா நீங்க டாக்டர் நினைச்ச இந்த காலத்துல அப்படிதான் மேடம், சம்பந்தமே இல்லாத தொழில். உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கோங்களேன், பரவாயில்ல, உங்க கிளினிக்ல எந்த கேஸ் வரலனா உங்க ஐஸ்கிரீம்ல ஏதாவது கலந்து வச்சிருவீங்க. அன்னைக்கு உங்க கிளினிக்ல ஏகப்பட்ட கூட்டம் இருக்குமே, அப்படித்தானே? அது இல்லைங்க, முத நாள் கை வண்டியில ஐஸ்கிரீம் கொண்டு போய் வீட்டுக்கு வந்துருவோம். என்னடா சித்து ஒண்ணு சுத்தி சுத்தி வர, பொண்ணுக்கு தங்கச்சி மாப்பிள்ளைக்கு தம்பி, பல நேரங்கள்ல ஒர்க் அவுட் ஆயிடும். சில நேரங்கள்ல மாப்பிள்ளையோட தம்பியோட ரெண்டு கூட ஒர்க் அவுட் ஆயிடும். முதல்ல எந்திரா. எஸ் ப்ளீஸ். எஸ் சார். ஹலோ ஹலோ, தேங்க் யூ. குர்த்தி ப்ளீஸ். எஸ் சார். உன்னை எங்கேயோ பாத்திருக்கனே, ஆஸ்திரேலியால கிரிக்கெட் மேட்ச்ல பாத்துருப்பீங்க. அந்த பத்து தூக்கி தான் வாயில போட்டாங்க. ஏண்டா நீ ஏழு மலைக்கு மேற்கு போறது ஜானல, அங்கதான் தப்பு பண்றீங்க. என்ன தெரியல? மியா மியா இந்த ஊர்ல ஓரி கோழி பாச தெரியாது. கோழி கறிய வீட்டுல ஆக்கி சாப்பிடுனா இந்த பாவி பசங்க திருடிட்டு போயிட்டாங்க. திருட்டு போயிடுவோம். கோழி இந்த ரெண்டு பேரை கண்ட முட்டை படவே பயப்படுது. இனிமே நாம கோழிக்கறி சாப்பிடணும்னா இந்த ரெண்டு பசங்களே ஊரை விட்டே துரத்தணும். இங்க பிறந்த ஊருங்க, பிறந்த ஊர்னா இங்கேயே திருட சொல்லுதா? பக்கத்து ஊர்ல திருடுறோம். பக்கத்து ஊர்லயே வேற எங்கேயாவது திருடு. இந்த மாதிரி கொஞ்ச நேரம் இங்க நின்றீங்க, நீங்க ரெண்டு பேரும் போட்டுக்கிறத கழட்டிக்கிட்டே அனுப்பணும். ஓடி வந்துடுற கழட்டி பசங்க. பிறந்த ஊர்ல அச்சு தேச்சுட்டானுங்களாடா, இப்ப என்னடா பண்றது? பட்டணம் போய் இதே ஊர்ல கோயில் பண்ண நடத்தலாம். இது சத்தியம். வண்டி காக்க மாட்டான், பாக்கிறதுக்கு சந்தேகமா இருக்க. இது பின்ன வண்டி எப்படி போதே? ரோட்டு மேல போகுது. நான் என்ன வயக்காட்டுல போகுது? நான் சொன்ன போதே
ஆளுக்கு பத்து பத்து ரூபா சொன்னா அஞ்சஞ்சு ரூபாய் பேசி முடிச்சுட்டேன். அஞ்சு ரூபாயா? அப்ப நான் முன்னாடி ஏறேன். ஏய் பெரிய உருவம், நான் முதல்ல மேல ஏறி உன கைய குடுக்கறேன். அம்மா நீ பின்னாடியே ஏறு. முதல் முதல்ல படத்துல போற சோட்டு கை குடுறா. எங்கடா மோதிரத்தை? எவன் மோதிரத்தை உருவலான்னு வந்திருக்க? நான் ஏமாச்சான் பழச கலர்ற. நான் இப்ப வீடு பங்களா ஆட்டோ அது இது நான் பி ஜென்டில்மேன் பை ஜென்டில்மேன். ஏய் உங்ககிட்ட இருந்து மோதிரத்தை வாங்கல, நான் மண்ணாங்கட்டிக்கு வந்த ரெங்க சமையலடா. பெற வச்சுக்கோ, உங்க அப்பா பெற மாத்திக்கோ. மேடம் ஐஸ்கிரீம் வேண்டாம். பிஸ்தா வேண்டாம். பாதாம் வேண்டாம். வெண்ணிலா கூல் ட்ரிங்க் சாப்பிடுங்க. தேங்க் யூ. லே குறா திருட்டு பையன் அவனே, மோதிரத்தை திருட்டேன் விட்டுட்டேன், இப்ப எங்களுக்கு எல்லாத்தையும் திருடுறியா? ஆமா, இந்த ஆள் உங்களுக்கு முதல்ல தெரியுமா? ஐயோ சின்ன வயசுல இருந்தே தெரியும் மேடம். ஒரே வீட்டுல இருந்தோம், ஒரே டம்ளர்ல குடிச்சோம், ஒரே பாத்ரூம்ல குளிச்சோம், ஒரே தட்ட சாப்பிட்டோம், ஒரே லாரில ஏறணும், ஒரே ஒரு மோதிரத்தை உருவிட்டு போயிட்டான். நான் சம்பந்தி வச்சு சமையல்காரன், இன்னும் கொஞ்ச நாள் இங்க செட் ஆப்பறேன். சமையல்காரன்றீங்க? போட்டோ சூட் கையில மாட்டிட்டீங்க. ஏய் அதெல்லாம் பார்க்க கூடாது. தள்ளுமே. அம்மா தாடி எல்லாம் இப்படி வச்சிருக்கீங்க, கவர பண்ண மாட்டீங்களா? ஐயோ இந்த தாடியில ஒரு பெரிய கதையே இருக்கு மேடம். எதுக்குடா கதை வச்சிருக்கீங்க சொல்லுங்கடா. நான் ஆஸ்திரேலியால சேவ் பண்ணலாம்னு போயிருந்தேன். சேவ் பண்றதுக்கு எவ்வளவு கேட்டேன்? $1 சொன்னா. என்கிட்ட $0.5 தான் இருந்தது. அதுக்கேத்த மாதிரி எடுத்து விடுறான்னு சொன்னேன். இங்க ஒரு வழி இங்க ஒரு வழி வச்சான். அன்னில இருந்து நான் இப்படிதான் தாடி வச்சிருக்கேன். எங்க ஃபேமிலி ஃபுல்லா இப்படிதான் வச்சிருப்பாங்க. எங்க பாட்டியும் இப்படிதான் வச்சிருக்கோம். உங்க பாட்டியம்மா? ஆ, இவனை பத்தி உங்களுக்கு தெரியாத மேடம். 4 லட்சம் ரூபாய் எடுத்து வச்சுட்டா மேடம். எப்படி? ட்ரெயின்ல விட்டுட்டாரா? இல்லையே. சீட்டாடி விட்டாரா? இல்லையே. குடிச்சாரா? அப்படி இருந்தா பரவாயில்ல மேடம். 4 லட்சம் ரூபாய்க்கு வேர்க்கல்ல உண்டை வாங்கி சாப்பிட்டாங்க. 4 லட்சம் ரூபாய்க்கு வேர்க்கல்ல உண்டை சாப்பிட்டாரா? என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க?